குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் சார் இறைவன் என்னை காப்பாத்தல காப்பாத்தலன்னு சொல்லிட்டு நேரா போய் ஒரு ஆசிரமத்துல போறார். குரு கிட்ட போறார். குருவே நீங்க சத்சங்கத்துல சொன்னெல்லாம் நல்லா இருந்தது. இறைவன் என்ன காப்பாத்தலையே இறைவனை எங்க பாக்குறது அப்படினு சொல்லி அவர் கேக்க இத்தனை நேரம் நீ பார்த்து இருந்தா இருந்த கேக்குறார் எங்க நான் பார்த்தேன் இறைவன் எங்க எனக்கு உதவி செஞ்சார் எவ்வளவு கஷ்டப்படுறேனேன்னு சொல்லும்போது அவர் சொன்னார் அப்பா பார் உனக்காக இந்த உலகத்துல காற்ற படைச்சிருக்கார் கண்ணுக்கு தெரிஞ்சதா இல்ல உணர முடியறதா ஆமா அதன் மூலமா இறைவன் உனக்கு வேலை செய்யறார் காற்று வேலை செய்யறது பார் உனக்காக எத்தனை பேர்த்த படைச்சிருக்கார் பார் மரங்களை படைத்திருக்கார் உனக்கு சூட்டுக்காக சூரியன் இருக்கு குளிர்ச்சிக்காக சந்திரன் இருக்கு நட்சத்திரங்கள் இருக்கு வானம் இருக்கு வீடு இருக்கு இடம் இருக்கு இத்தனையும் இறைவன் உனக்காக படைத்து வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்ல அங்கிருந்து நீ எப்படி வந்தேன்னு கேட்ட சாமி நான் பஸ்ல வந்தேன் அந்த ஓட்டுனர் மட்டும் ஒழுங்கா ஓட்டலைனா உன்னால இன்னைக்கு வந்திருக்க முடியுமா அந்த ரூபமா இறைவன் வந்தார் இந்த மாதிரி தூணிலையும் இருந்து துரும்புலையும் இருந்து ஒவ்வொரு ரூபமாக காட்சி கொடுத்து காட்சி அற்றதுமாய் உனக்காக அவர் இருக்கும் பொழுது அவர் எங்க இருக்கார் எங்க இருக்கார் எங்க இருக்கார்ன்னு கேக்குறே அந்த எங்க இருக்கார்ன்னு கேட்கறதுல கூட இறைவன் இருக்கார்னு சொன்னோம்னா அவர் ஆஹா உலகத்துல இத்தனை விஷயம் நமக்காக இறைவன் படைத்து இருக்கிறார் அதை உணர முடியலையேன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாராம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பல ரூபங்களில் இறைவன் நம்மை காத்து ரட்சித்து அனுகிரகம் பண்றார் அதுதான் ஒரு பெரிய அனுகிரகம் அந்த இறைவனை நம்ம மனதார வேண்டும்னா நிச்சயம் நல்ல பயனுள்ளதாக இருந்துட்டு இருக்கும் இது நமக்கும் ஒரு அற்புதமான விஷயத்தை விளக்கக்கூடிய அற்புதமான ஸ்டோரி.